கம் டு அக்ஷயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணாதீங்க. இப்போ நம்ம பவுடர் சுகர் ஆட் பண்ணுதோம். எந்த கப்பால் மெஷர் பண்ணிங்களோ அந்த கப்பாலையே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா வந்து கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க, எந்த விதமான கட்டியும் இல்லாமல். இப்போ சோடாப்பு வந்து கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்படின்னா அடி பிடிக்காது. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. 2 நிமிஷத்தில் தயாராயிரும். நல்லா ஃபாஸ்ட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சு கிண்டுங்க, மீடியம் ஹீட்டில். இப்போ நான் ஒரு 5 செகண்ட் ஸ்கிப் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் கெட்டியாகுது. இதே மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், கண்டென்சன் மில்க் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.